ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கனாலும் சரி, அல்லது ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஏன்னா கதைகள் வந்து நம்ம வீடியோவில் கொடுக்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக உடனே நீங்கள் பார்க்குறப்ப தான் ஒரு என்டர்டெய்னிங்காகவும் ஒரு மெசேஜும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் ஒரு அருமையான காதல் கதை பார்க்க போகிறோம். சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய சிதைந்த காதல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். கிழக்கே பளீரென்று எழும் உதய சூரியன், மேற்கே ஒளி இழந்த நிலவு, சலசலவென்று மெல்லொளி பரப்பிச் செல்லும் வைகை நதி, தூரத்தில் மீனாட்சி கோவிலில் ஒலிக்கும் மணியின் சப்தம் இளம் தென்றலில் மிதந்து வந்தது. நீரில் இடுப்பளவில் நின்று கொண்டு கதிரவனுக்கு அர்க்கியம் விடும் அந்தணர்கள் வேதங்களை உச்சரித்த வண்ணம் கரையேறினர். மங்கையர் அங்கையர்கன்னியின் புகழை பாடிக்கொண்டு கூந்தலில் இருந்து நீர் சொட்ட ஊருக்குள் திரும்பினர். இந்த சௌந்தரிய காட்சியை அனுபவித்துக் கொண்டே சத்தியவிரதன் ஆலயத்தை நோக்கி நடந்தான். தூண்களில் உயிர் கொண்டு பேசும் அற்புத சிற்பங்கள், எந்த சிரேஷ்டனுடைய கரங்கள் இதை வடிக்க புண்ணியம் செய்தனவோ என்று நினைக்கும்படி இருந்தன. குதிரைகள் சவாரிக்கு தயாராக இருக்கின்றனவே. அடடா, அந்த கல் யானைகள் உயிரோடு இருக்கின்றனவா? அதோ அந்த மங்கை மீனாட்சியை உள்ளம் குலைய வேண்டுகிறாளே. இவையெல்லாம் கற்களால் செய்தவையா என்று திகைத்து போனான் சத்தியவிரதன். அவன் திகைப்பு அடங்குவதற்கு முன் உள்ளம் குலைந்து அருள் வேண்டும் ஒரு வனிதையை கண்டான். என்ன, சற்று முன் பார்த்த சிற்பமா உயிர் கொண்டு தரையில் இறங்கிவிட்டது? மின்னல் கொடி போல் துவளுகின்ற இடை, இதழ் கடையில் தவழுகின்ற நகை, அந்த அபூர்வ நாட்டியம் எங்கே நின்று விடுமோ என்று ஒவ்வொரு நிமிஷமும் பயந்தான் சத்தியவிரதன். ஸ்தானம் செய்து துவட்டாத கூந்தல் முதுகில் புரள ஈஸ்வரிக்கு தன் கலையை அவள் அர்ப்பணம் செய்து கொண்டிருந்தாள். கைவழி நயனம் செல்ல, கண்வழி மனமும் செல்ல, ஆடிக்கொண்டிருந்த அவளுடைய நயனங்களிலிருந்து முத்துப்போல் நீர் சொரிந்தது. ஆலயத்தில் இருந்த இரண்டோர் அர்ச்சகர்களுக்கு இது புதிதல்ல. யாத்ரிகர்கள் அவளை முறைத்து பார்த்து கொண்டு போனார்கள். அர்ச்சகர்கள், இவ்வளவு அழகு செறிந்துள்ள இந்த பெண்ணுக்கு இப்படியா பைத்தியம் பிடிக்க வேண்டும்? எத்தனையோ பிரபுக்கள் பணத்தை கொட்டி இவள் இதழ் கடையின் அசைவி பெற காத்திருக்கையில் தலையெழுத்தா இவளுக்கு என்று பேசும் பேச்சுக்கள் நேற்று இன்றைய அனுபவம் அல்ல. மந்தாகினியின் மனம் ஒரே வைராக்கியத்தில் நின்றுவிட்டது. பிறந்தது தாசி குலமானாலும் உன்னத லட்சியங்கள் அவள் உள்ளத்தில் குடிகொண்டன. என் அழகையும் இளமையையும் விரும்புகின்றனரே தவிர தம் இருதயத்தை எனக்கு அர்ப்பணமாக்க ஒருவராவது முன் வருவார்களா? காதல் அன்பு என்பதை அறியக்கூடாத பிறவியா இது? வேண்டாம், என் அழகு கலை எல்லாம் அம்பிகைக்கே அர்ப்பணமாகட்டும் என்கிற திட சங்கல்பம். அவள் தாயின் பிதற்றல்தான் எஞ்சி நின்றது. மந்தாகினி கோவிலை பிரதட்சணம் செய்து கொண்டு சிந்தனை தேங்கிய முகத்துடன் வெளியே சென்றாள். சத்தியவிரதனின் மனதில் எண்ணங்கள் சிதறின. பாவம், அவள் மனதில் குமுறும் எண்ணம்தான் என்னவோ? மலரை விட மெல்லியதான அந்த மனம் ஏன் அப்படி துடிக்க வேண்டும்? கலையெல்லாம் ஒரே இடத்தில் பொழிந்து விட்டதா? இந்த அபூர்வ நாட்டியத்தை ரசிக்க இவ்வூரில் யாரும் இல்லையா? எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்களே. சந்நிதியில் ஒருவன் விளக்குகளுக்கு எண்ணெய் விட்டு கொண்டிருந்தான். இப்பொழுது ஆடிவிட்டு போனாலே, அந்த பெண் யாரப்பா என்றான் சத்தியவிரதன். அவளா என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு, தாசி மீனலோசனியின் பெண், சித்தபிரம்மை, பைத்தியம், அதை ஏன் சொல்ல என்று பெருமூச்சு விட்டான். சித்தபிரம்மையா? வெறும் புரட்டு உள்ளத்தில் பொங்கும் பக்தி கண்களில் ஜொலிக்கிறது. நல்ல தெளிவான முகம், பரதநாட்டியத்தின் ஆழ்ந்த முத்திரைகளை வெலசேமமும் பிசகாமல் ஆடும் திறன், உள் மர்மங்களை அறியாமல் பிதற்றும் குப்பை சமூகம், இதற்கு வாழ்வாம் அந்தஸ்தாம் என்று முணுமுணுத்தான் சத்தியவிரதன். எண்ணெய்க்காரன் தன் ஜோலியை முடித்துக்கொண்டு எண்ணெய் தாளியை
கந்தையால் துடைத்துக் கொண்டிருந்தான். அவள் வீடு என்றான் சத்தியவிரதன் தயங்கிய வண்ணம். அவன் வியப்போடு நிமிர்ந்து, இதில் என்ன ஐயா அக்கறை? வடக்கு மாசி வீதியில் இருக்கிறார் பிரபுக்களையே சட்டை பண்ணாத கர்வக்காரி உம்மை என்று நிறுத்தினான். சத்தியவிரதன் தலையை குனிந்து கொண்டான். இதற்குள்ளேயா சமூகம் என்னை சந்தேகிக்க வேண்டும்? எண்ணெய் தாளியை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான் அந்த எண்ணெய்க்காரன். வானில் சூரியன் தன் நீண்ட யாத்திரையை தொடங்கிவிட்டான். சுளீர் என்று பாயும் கிரணங்கள் பொற்றாமரையில் படிந்து விளங்கின. தென்றல் வீசும் மாலை மதுரையம்பதி சோபையுடன் திகழ்ந்தது. மங்கையர்கள் வீதி வழியே அரம்பையர்கள் போல் அன்னையின் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். வடக்கு மாசி வீதியில் ஒரு கிரகத்தில் சோகத்தையெல்லாம் திரட்டி கான மூலமாய் வெளியிட்டது ஒரு தீங்குரல். ஜெய் ஜெய் என்று சாரணி அனுசாரணியுடன் சப்திக்கும் தம்பூரா, கிருஷ்ணலீலா தாரங்கினியையும் சதாசிவ பிரம்மேந்திரர் கீர்த்தனைகளையும் நடுநடுவே தேனை போல் இரண்டொரு தமிழ் கிருதிகளையும் பொழிந்து கொண்டிருந்தால் மந்தாகினி. வாசற்படியில் கற்சிலை போல் நின்று ஓர் உருவம் இதை கவனித்தது. கண்களில் நீர் மல்கியது. உள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு பயம் தயக்கம். உள்ளிருந்து வரும் கானம் அவன் மனதில் காலையில் மூண்ட தாபத்தை தணித்து விட்டது. மெதுவாக உள்ளே போய்விட்டான். எப்படி என்பது அவனுக்கே தெரியாது. கூடத்தில் மெத்தென்ற இரத்தின கம்பளம், சுவரில் அழகாக தீட்டப்பட்ட தேவியின் படம், அதை வெண்மையான மல்லிகை மாலை அலங்கரித்தது. நெளிந்து சுருண்டு கிடக்கும் கூந்தல் பின்னப்பட்டு முதுகில் வளைந்து கிடந்தது. கடைந்த தந்தம் போன்ற கரங்களில் தம்பூரா, வாய் ஈஸ்வரியின் புகழை பாடிக்கொண்டிருந்தது. சத்தியவிரதனை கண்டதும் மந்தாகினி துணுக்குற்று எழுந்தாள். ஒருமுறை அவன் நெஞ்சமும் திக்கென்று அடித்துக் கொண்டது. காலையில் தங்களை என்றான் அவன். தேய்ந்த குரலில், கோவிலில் பார்த்திருப்பீர்கள் என்று முடித்தாள் மந்தாகினி. தங்களுடைய அபூர்வ நாட்டியம் என்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தது. அதில் ஒன்றும் வியப்பில்லையே. கலைக்கு அடிமையாகாத இருதயம் இருக்கிறதா என்ன? இந்த ஊரில் தாங்கள் கிருஷ்ணபட்சத்து சந்திரன் போல் இருக்கிறீர்கள். தங்களுக்கு கௌரவம் அளிக்கும் திறமை இந்த மூடர்களுக்கு இல்லை. வாஸ்தவம்தான், மதுரை வாசிகளின் மனம் என்னை பைத்தியம் என்று கொண்டிருக்கிறது. அதுவரையில் சேமமே. இன்னும் இரண்டு பாட்டு பாட தடங்கள் ஒன்றும் இல்லையே. தடங்கள் எதுவும் இல்லை. ஆனால் கையில் மலர்ஹாரம் இருக்கிறதே, தேவியின் தரிசனத்திற்கு பங்கம் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன். பரவாயில்லை, அன்னையின் மார்பில் துளங்குவதற்கு வாங்கிய மாலையை என் பரிசாக தாங்கள்தான் ஏற்றுக்கொள்ளுங்களேன். ஈஸ்வரிக்கு அது சம்மதமாக இருக்கலாம் என்று மாலையை நீட்டினான். மந்தாகினி தயங்கியபடியே அதை வாங்கி சுவரில் இருந்த படத்திற்கு அணிவித்தாள். அதிலிருந்து உதிர்ந்த ரோஜா மலர் ஒன்றை தன் குழலில் செருகிக் கொண்டு பாட ஆரம்பித்தாள். காலையில் தெய்வ சந்நிதியில் ஏற்பட்ட மனசாந்திக்கு அறிகுறியாக இருக்குமோ இது? கலையின் பரிசாக மலர் மாலையை கொடுத்த இவர் மனம் தூய்மையுடையதா? நான் தாசி என்பதை அறியார் போலும். தெரிந்தால் அன்பை பகிர்ந்து கொடுப்பாரா? கொடுத்தால் அதுவும் உண்டா என்று அவள் மனம் ஏங்கிற்று. சத்தியவிரதன் அவள் கண்களில் மின்னும் வேதனையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். தம்பூராவை உரையில் வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் மந்தாகினி. நாட்டியம் சதசில் ஆடுவதற்கு தாங்கள் அப்பியசிக்கவில்லையோ என்றான் சத்தியவிரதன். அப்பியாசம் உண்டு, ஆனால் மனமில்லை. என்ன அபச்சாரம் இது? கலையை பலருடைய ரசனைக்கு பகிர்ந்து கொடுப்பதுதானே உத்தமம். முழு மனதுடன் ஏற்க யாரும் இல்லை, அதனால்தான் என்றாள் மந்தாகினி. இல்லை என்கிற தீர்மானத்திற்கு தாங்களே வந்துவிட்டீர்களாக்கும் என்றான் பரிகாசம் கலந்த சிரிப்போடு. மந்தாகினியின் கன்னங்களில் குபீரென்று இரத்தம் பாய்ந்தது. தலையை கவிழ்ந்து கொண்டாள். சத்தியவிரதனின் மனதில் அவ்வுருவம் வேகமாக சென்று ஒளிந்து கொண்டது. தாங்கள் இவ்வூரைச் சேர்ந்தவரா என்றாள் மந்தாகினி. இல்லை, தென்னாட்டு பிரயாணத்தை ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகிறது. பல்லவரின் கலைத்திறனை மாமல்லபுரத்தில் கண்டுவிட்டு தெற்கே ஒரு காலத்தில் வருளியாரும் குமரியாரும் சேர்ந்து தமிழகம் துயிலும் குமரி முனையை கண்டுவிட்டு போக விருப்பம்.
வழியில் பாண்டியனின் பதியை வெறுத்து செல்ல முடியவில்லை. இந்த ஊரில் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்றால் ஆவலுடன். தங்குவதற்கு இடம் வேண்டுமா என்ன? காலையில் தங்கள் நாட்டியத்தை கண்ட பிறகு ஆலயம் முழுவதும் சுற்றினேன், இடம் ஒன்றும் ஏற்படவில்லை. இந்த ஊரில் இருக்கிற வரையில் இவ்வில்லத்தில் தங்க தடங்கள் இல்லையே, நான் கேட்பது கூட குற்றமோ என்றால் கையில் இருந்த மலரின் இதழ்களை உதிர்த்து கொண்டே, நான் நினைத்ததற்கு மேல் கிடைத்துவிட்டது என்றான் முருவலுடன். வெளியே நீல வானிடை மின்னும் தாரகைகள், அவைகளின் நடுவே பூரித்து எழும் அம்புலி, சற்று தொலைவில் கோபுர கலசங்கள் அவ்வொளியில் பளபளவென்று மின்னின. மந்தாகினி படத்தருகில் சென்று கனன்று கொண்டிருந்த அனலில் அகிரப்பொடியை தூவிவிட்டு வந்தாள். என்ன அழகு என்ன சௌந்தரியம் அம்பிகையின் லாவண்யம் கண்களை பரவசப்படுத்தி விட்டது என்றாள் மந்தாகினி. அதைவிட உன் லாவண்யம் என்னை பித்தனாக்கி விட்டதே, அதை பற்றி உன்னை தண்டிக்க யாரும் இல்லையா என்றான் சத்தியவிரதன். தாங்கள் போன்ற மரியாதை பதங்கள் மறைந்துவிட்டன, மந்தாகினி இப்பொழுது அவன் உடைமை. என்ன பரிகாசம் இது என்று பிணங்கினாள் அவள். பரிகாசமில்லை, என் மனதை உனக்கே அர்ப்பணமாக்கிவிட்டேன் என்று அவள் தளிர்கரங்களை பற்றினான் சத்தியவன். சுற்றிலும் அமைதியான தோட்டம், விருட்சங்களும் மலர்கொடிகளும் இவ்வார்த்தையை அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தன. யுகம் யுகமாய் நீலக்கடலை பார்த்து சலிக்காமல் தவக்கோலம் பூண்டிருக்கும் கன்னியாகுமரியை பற்றி சத்தியவிரதன் மறந்துவிட்டான். அவன் பிரயாணம் மதுரையோடு முடிவடைந்தது. காசியில் இருந்த வயது சென்ற தந்தையையும் தொழிலையும் புறக்கணித்தது அவன் மனம். மாதம் தவறாமல் தந்தை பணம் அனுப்பி வைத்தார். தம் தனையனின் நடத்தையில் அனுப்பிரமாணம் கூட அவருக்கு சந்தேகமில்லை. தம் குமாரன் களைப்பித்துக் கொண்டவன். ஏதாவது ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டால் நாள் கழிவது கூட தெரியாது என்பதை அவர் அறியாதவரா என்ன? இருந்தாலும் அவர் மனம் வேதனையில் ஆழ்ந்தது. மதுரையில் மாத கணக்கில் தங்குவானேன், மற்ற பிரயாணத்தை முடித்து கொண்டு சீக்கிரம் வந்துவிடு. தினம் வித்தியார்த்திகள் வந்து அலைந்துவிட்டு போகிறார்கள். நீ இருக்கும்போது சுலபமாக இருந்த ஆரியம் இப்பொழுது அவர்களுக்கு கடினமாக போய்விட்டது. அவர்களுக்கு போதிக்க தகுந்த ஞாபக சக்தி எனக்கு இல்லை என்று கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார் அவர். இந்த கடிதங்களை படிக்கும் போது அவன் மனம் இருண்டுவிடும். மேகத்திரளால் மறைக்கப்பட்ட வானம் போல் இருள் சூழ்ந்துவிடும் அந்த மனதில். அந்த இடத்தை துருவிக்கொண்டு வரும் கதிரவனைப் போல் மந்தாகினி உதயமாவாள். அப்படியும் குழப்பம் அடங்காவிடில் இருக்கவே இருக்கிறது அவள் அபூர்வ நாட்டியம். சத்தியவிரதன் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். நேற்று காசியிலிருந்து வந்த கடிதத்தில், என் உடம்பு மிகவும் பலகீனமாக இருக்கிறது சத்யா, உன் கலை ஆராய்ச்சி போதும், சாவதற்கு முன் உன் முகத்தை காட்டப்பா என்று எழுதியிருந்தார் தந்தை. ஒரு புறம் தந்தையின் பாசம், மற்றொரு புறம் மந்தாகினியிடம் வைத்த பிரேமை. துக்கம் நிரம்பிய மனதோடேயே அந்த பகற்பொழுது கழிந்தது. எப்படியாவது மந்தாகினியிடம் சொல்லிக் கொண்டு இரவு கிளம்ப வேண்டுமென்று சங்கற்பித்துக் கொண்டான் அவன். இரவும் அந்த பிரிவை எண்ணி வருந்துவது போல் மெதுவாக வந்தது. நீல் விசும்பில் மங்கி கிடக்கும் மூலிச் சந்திரன், தீவுகள் போல் வெண்மேகங்கள் அங்கும் இங்கும் அலைந்தன. எதிரில் மாமரத்தில் பிரிவை ஏங்கி கதரும் பூவை, எங்கும் நிசப்தம், பிரிவின் ஏக்கம். மந்தாகினி நீர்மல்கிய விழிகளுடன் அவனை ஏறிட்டு நோக்கினாள். அன்பே, இந்த பிரிவை உன்னால் தாங்க முடியாதா? தவணை அவ்வளவு நீண்டதல்லவே, 2 மாதங்களில் வந்து விடுவேன். என்னையும் உங்கள் ஊருக்கு அழைத்து போகலாமே என்றாள் மந்தாகினி. ஐயோ, இதென்ன கேள்வி? தந்தையின் காலத்திற்கு பிறகு என் மனம் போனபடி செய்யலாம், அவருடைய ஆசார சீலத்திற்கு அது முடியுமா என்று உருகிற்று அவன் உள்ளம். தாங்க முடியாத சோகத்தால் மந்தாகினியின் அதரங்கள் துடித்தன. சத்தியவிரதன் அவளை சேர்த்து அணைத்து கொண்டான். இதென்ன பதட்டம் மந்தாகினி, உன்னை மறந்து விடுவேனா என்ன? பைத்தியமே, மறக்க மாட்டீர்கள் தானே, சீக்கிரம் திரும்ப வேண்டும். இன்று என்ன, கிருஷ்ணபட்சத்து பஞ்சமி அல்லவா? இன்றைக்கு 60வது நாள் பஞ்சமி என்று உன் கிருகத்தில் இருப்பேன்.
உண்மைதானே, ஆனால் என்று அவள் மார்பு விம்மிற்று. மாசி வீதியில் கடகடவென்று வண்டியின் சப்தம். இரண்டு கயல் விழிகள் அதன் உருவம் மறையும் மட்டும் பார்த்து கொண்டே நின்றன. சாம்பிய மனத்துடன் அம்பிகையின் பாதத்தில் மலர்களை தூவி நமஸ்கரித்தாள் மந்தாகினி. அச்செய்கை அவளுக்கு ஆறுதல் அளித்தது. கிருஷ்ணபட்சங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மூன்று கழிந்தன. வருவார் என்ற நம்பிக்கை சுடர் மங்க ஆரம்பித்தது. லிகிதம் வந்து கூட ஒரு மாதம் ஆகிவிட்டது. ஒருவேளை தந்தைக்கு ஏதாவது உடம்போ? பிரேமையின் ஆழத்தை நான் அறிய மாட்டேனா? கிடைத்ததற்கரிய பொருள் கிடைத்தது, அதை ஒழித்து விடுவாயோ ஈஸ்வரி என்று சாம்பினாள் அவள். மந்தாகினியின் வதனம் நகை இழந்தது. சத்திய விரதனை அடைவதற்கு முன் வைகரையில் தேவியின் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தவள் இப்பொழுது வீட்டை விட்டு வெளிவருவதே இல்லை. மதுரை வாசிகள் மந்தாகினியை பார்த்து மாத கணக்கில் ஆகிவிட்டது. ஒரு நாள் மாலை திடீரென்று ஆலயத்தில் சரசரவென்று எதையோ எழுதி கோவில் அதிகாரியிடம் கொடுத்து விட்டு சென்றாள் மந்தாகினி. பிறந்தது முதல் பிரிந்தறியாத மதுரையை பிரிந்து இரவில் வைகையை கடந்து ரயிலில் சென்று விட்டாள். காசியில் சத்தியவிரதனை கண்டு அவனிடம் அடைக்கலம் புகுவது அல்லது இருக்கவே இருக்கிறாள் கங்கை அடைக்கலம் அளிக்க என்ற எண்ணம். சத்தியவிரதன் மதுரையிலிருந்து திரும்புவதற்குள் அவன் தந்தை பெண் பார்த்து வைத்திருந்தார். குமாரனின் கல்வியை பற்றி நன்றாய் அறிந்த அவர் மங்கை மைந்தனுக்கு ஒத்தவளாக இருக்க வேண்டுமே என்கிற கவலையுடன் இருந்தார். அந்த பெண் கவிதாசக்தி நிரம்பியவள். உள்ளத்தின் கம்பீரம் முகத்திலும் பிரதிபலித்தது. மந்தாகினியைப் போல் பேதையல்ல. மந்தாகினி வியாகரணம், இலக்கியம், வேதாந்தம் முதலியவைகளை படிக்கவில்லை. குறைவில்லாத பிரேமையை வேண்டியவள். சத்தியவிரதன் ஊருக்கு திரும்பியதும், என்ன சத்யா, மதுரை உன்னை கவர்ந்து விட்டதா? என்னை கூட அடியோடு மறந்து விட்டாயே. நான் கண்ணை மூடின பிறகு எங்கேயாவது போகலாம் நீ என்றார் பிதா. இல்லை அப்பா, மதுரையில் வேலை இருக்கிறது என்று சிந்தனையுடன் கூறினான். உனக்கு காசியில்தான் வேலை, மதுரையில் இல்லை என்று மொழிந்தார் முதியவர். மந்தாகினியை மறந்து விடுவதா? அந்த பேதை நெஞ்சம் எப்படி வாடுகிறதோ! அவளையே மணந்து கொண்டால் என்ன? தந்தையின் நியமம்? அவர் ஒரு நாளும் ஒப்பமாட்டார். காதல் கருகிவிடுமோ? தந்தையின் பாசம் அருந்து விடுமோ? அவருக்கு என்னை கிரகஸ்தனாக்கும் விருப்பம் தினம் அதிகரித்தே வருகிறதே. மந்தாகினி, நீ ஏன் தாசி குலத்தில் பிறந்தாய்? இந்த குழப்பத்துடன் அவனுடைய திருமணம் நடந்தது. மனைவி விற்பனை கங்கையில் நீந்தி செல்லும் படகுகளையும் உதய சூரியனையும் அஸ்தமன ஜோதியையும் மலரின் மந்தகாசத்தையும் கவிதையின் மூலம் படமிடித்து காட்டினாள். கவிதைகள் நல்ல கற்பனையில் தோய்ந்தவை. சத்தியவிரதனின் மனம் மந்தாகினியை மெதுவாக மறந்துவிட்டது. காசியில் சத்தியவிரதனின் மனையை கண்டுபிடிப்பது ஒன்றும் சிரமம் அல்ல. ஊர் அரவம் அடங்கிவிட்டது. இரண்டொரு பண்டாக்கள் சாலையோரமாக போய்க் கொண்டிருந்தனர். பளபளவென்று மின்னும் கற்களால் ஆன மாளிகை, அதை சுற்றி நான்கு புறமும் விருஷங்கள் சூழ்ந்திருந்தன. மலர் செறிந்த வகுளமரம், அதனடியில் சத்தியவிரதன், அவன் பக்கத்தில் ஓர் அரம்பை, ஆகாயத்தில் தேய்ந்த நிலவு. சத்தியவிரதன் அவளுடன் சல்லாபித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவள் இணக்கம் கொண்டு ஒதுங்கி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்றாள். என்ன விஷயமோ? தென்னாட்டில் மதுரையில் ஒரு பரத்தையின் நேசம் உங்களுக்கு உண்டோ? அவன் நெஞ்சம் துணுக்குற்றது. யார் சொன்னது? வீண் வம்பு. அவள் நாட்டியத்தில் தேர்ந்தவள். அதன் நுட்பங்களை அறிய அங்கே தங்கியிருந்தேன். வேறு நேசம் ஒன்றும் இல்லையே என்று திடமாக மொழிந்தான். அப்படியா? ஆனால் நான் கேட்டவுடன் பயந்து போனீர்களே என்று தன் மெல்லிய விரல்களால் அவன் கன்னத்தில் தட்டினாள். மந்தாகினியின் நம்பிக்கை சிதறிப்போயிற்று. காசியில் எங்கே போவது? என் மனதை அவருக்கு அர்ப்பணமாக்கினேன். ஆனால் அதை வரவேற்க அவர் தயாராக இல்லை. பளிச்சென்று ஓர் எண்ணம். கங்கை கரை நிர்மானுஷ்யமாய் விளங்கிற்று. ஸ்படிகம் போல் சென்று கொண்டிருந்தாள் கங்காதேவி. முகத்தில் என்றுமில்லாத குதூகலம் நிரம்பி வழிய இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்தாள் மந்தாகினி.
தொலைவில் பாண்டியனின் மதுரை, அதனுள் குறுகி சுருண்டு செல்லும் வைகை, மீனாட்சி ஆலயம் முதலியன கண்ணெதிரில் மிதந்து வந்தன. வானில் மூளிச்சந்திரன், உன்னை மறந்து விடுவேனா பைத்தியமே என்ற அமுத மொழிகள், குபுக்கென்று நீரில் அமிழ்ந்தால் மந்தாகினி. நிர்மானுஷ்யமான அந்த இடத்தில் ஒரு ஜீவன் துடிக்கும் தன் உள்ளத்தின் வார்த்தைகளை நதியிடம் முறையிட்டது. அதுவும் மறைந்து விட்டது அந்த நதியிலே. சிதைந்த காதல் சிறுகரை முற்றும். இந்த கதை 1947 பத்திரிகையில வெளிவந்த கதை. இந்த கதையை எழுதிய நமது எழுத்தாளர் சரோஜா ராமமூர்த்தி அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி.